ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம ஒரு ஷூவை வந்து ரிவீல் பண்ணுறோம். டாமி பஹாமாஸ் இல்லை, அது ஒரு பயங்கரமான பிராண்ட். ஜஸ்ட் அதோட பாக்ஸ் நமக்கு கிடச்சிது, அதை வந்து இந்த ஷூவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். நம்ம பார்க்குற பிராண்ட் வந்து பாருங்கள், ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த ஷூ தான். இந்த பிராண்டை வந்து ருவோஷ்னு சொல்லுவோம். ருவோஷ் தெரியுதுங்களா? ருவோஷ் நல்ல பிராண்ட் ஆக்சுவலாக, கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்டும் கூட. எம்ஆர்பி எல்லாம் வந்து ஒரு 3,000-4,500 மேலே தான் இருக்கணும். ஏதாவது ஆஃபரில் ஃப்ளிப் அமேசானில் போனீங்கன்னா ஒரு 2,000 வரைக்கும் இருக்கும் நம்புகிறேன். மேபி சில மாடல்ஸ், இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது லோஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக லோஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் நான் பார்க்குறேன், அவங்க வந்து ஆஃபீஸ் யூஸுக்கு வந்து போடுறாங்க, ரோட்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, அது பொருத்தமாக இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோல் பாருங்கள், சின்ன சின்னதாக நான் பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி ரஃப் யூஸுக்கு போக முடியாது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஃபுட்டட் ஷூன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், லெதர் ஃபுல்லாகவே லெதராக இருக்கும், பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக லெதர் தான். அது மேலே வந்து அந்த சோல் லைட்டை பேஸ்ட்டை பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு லைட் யூஸுக்கு தான் இதை வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து டிரைவிங் மொக்காசின்ஸ்னு சொல்லலாம், அதாவது டிரைவிங் ஷூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ காரில் வந்து டிரைவ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி லோஃபர்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு பேர் ஃபுட்டில் வந்து பண்ணாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஒரு ரூமில் இந்த ரூமில் ஒரு ஹாலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லோஃபர்ஸ் நீங்கள் போடலாம். ஷெர்வானிக்கு யூஸ் பண்ணலாம், ஜீன்ஸுக்கு கூட சம்டைம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து தயவு செஞ்சு வந்து இதை வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு மார்க்கெட்டிங் இருக்கவங்கலாம் சூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இது உங்களோட பர்பஸ் சால்வ் பண்ணாது, ஏன்னா இதோட காஸ்ட்டெல்லாம் அதிகமாக கொடுத்து நீங்கள் லெதரில் வாங்கி அப்புறம் இது வந்து வேஸ்ட்டாக போடும். அண்டு இப்போ இது டைப் ஆஃப் லோஃபர் பார்த்தீங்கன்னா இது வந்து பென்னி லோஃபர்னு சொல்லுவோம். ஏன் பென்னி லோஃபர்னா, அந்த காலத்தில் வந்து பாருங்கள் இந்த டிசைன் தெரியுது இல்லையா, இங்கே இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஒரு பென்னி வச்சுக்குவாங்களாம். அது ஒரு நீட் தேவை இருக்கப்போ அந்த பென்னி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம காதில் சொருகி வச்சுக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இந்த பென்னி லோஃபர்ஸ் வந்துச்சு. அதே நாளில் வந்து பர்பஸ் வந்து ஷார்ட் அவுட், ஐ மீன் அது பர்பஸ் எல்லாம் மறந்துட்டோம், இன்றைக்கி பேர் மட்டும் இருக்குது பென்னி லோஃபர்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சூப்பர்மான ஷூ. நான் வந்து ஃபார்மல் ஷூன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு கேஷுவல்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து நிறைய அஃபிஷியல் யூஸ்க்கு, எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 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 இன்டர்னலாக ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு 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 மண்டபத்துக்குள்ளேயோ யூஸ் பண்ணாமே ஒழிய காரில் யூஸ் பண்ணலாம், டிரைவிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் கிரிப் இருக்கும். மித்தபடி வந்து ஜென்ரல் யூஸ்க்கு இது கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது. இது வந்து லெதர் சோல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து டங்கெல்லாம் டங் இருக்குது, அவ்வளோதான், இதுதான் டங். இதோட டங் பாட்டம் பாருங்கள், ஃபுல்லாகவே லெதர் தான். ஸ்டிச்சிங் வந்து நல்ல ஸ்டிச்சிங் இருக்கும், ஏன்னா உங்களோட அந்த வெயிட்டு இது பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா. இது வந்து ஒரு ஒரு ப்ரௌன் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்கண்டி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேன், இல்லாட்டி இதுன்னு சொல்லலாம். டேன்லாம் யூஸ்வலாக அந்த ப்ரௌனில் இருக்க இந்த ஆரஞ்சு மிக்ஸ் ஆனது எல்லாமே டேன் சொல்லுவாங்க, அதில் நிறைய ப்ரௌன் ஷேட்ஸ் வந்து டேன் சொல்லுவாங்க. இது ஒரு பர்கண்டி ஷேட்ஸில் இருக்கிற ஒரு 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 ப்ரௌன் தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல நல்ல ஷூ, ரொம்ப சாஃப்டான ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொடுத்துருக்க லெதர் நல்ல லெதர், ரொம்ப ஹெவியான லெதர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெதரில் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு, இந்த இந்த ரிங்கிள்ஸ் மாதிரி தெரியணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்கின் தான் இந்த ஸ்கின். ஸோ இது இருக்கணும், இருந்தால் தான் அது வந்து நிஜமானுமே ஒரு நல்ல லெதர்ன்னு சொல்லலாம். நிறைய பேர் லெதர் வாங்குறப்ப இது என்ன சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க, சுருக்கம் வந்தால் தான் அது லெதர், வரலைன்னா அது லெதர் இல்லை. இதுவும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், பாலிஷ் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 10 days ஒன்ஸ் வந்து க்ரீம் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி இந்த சோலை வெளியே எடுத்து கொஞ்சம் வெயில் இல்லை ஒரு 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 இடத்துல ட்ரை பண்ணலாம், ஐ மீன் காத்தோட்டமாக வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்மெல் இருக்காது. ஸோ ஒரு நல்ல லோஃபர், சரி, சூப்பர்மான லோஃபர் ஃப்ரம் ருவோஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து நம்ம நம்மளோட சேனல் ஜேகே ட்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து தயவுசெய்து கொடுங்க, கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம எந்த விதமான கைன் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அதில் கண்டிப்பாக நிறைய வந்து சவுண்ட் இஷ்யூஸ் வந்து இருக்கலாம், கொஞ்ச நாள் போக போக வந்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறோம். உங்களோட ஆதரவு வந்து சேனலுக்கு கண்டிப்பாக வேணும், அப்போ தான் நாங்கள் வளர முடியும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஷூ ரிலேட்டடாக, ஒரு ஜாக்கெட் ரிலேட்டடாக, ஹேண்ட்பேக் ரிலேட்டடாக, லெதர் ப்ராடக்ட்ஸு,
லெதருக்கும் ஒரு ரெக்ஸின் இல்லாட்டி நான் லெதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஜேகே சைனிங் ஆஃப். தேங்க்யூ.